वाहनै गुणैक सिन्धवे नमो नित्याय धामलेश दूत कोक बन्धवे नमो नित्याय नाम सोषिताय விவேகானந்தர் ரொம்ப அழகா சொல்றாரு. அருமையான ஒரு விவேகானந்தருடைய கருத்து, உன்னுடைய தோளில் நீ சுமக்கும் பளுவை சுமையை அதிகரிக்க அதிகரிக்க உன்னுடைய பலம் அதிகரிக்கும். ஒரு அருமையான முக்கியமான வாழ்க்கையை பற்றிய ரகசியம். நாமெல்லாம் நினைக்கிறோம் நம்ம சக்தியை பொறுத்த அளவுக்கு வேலை செய்யறோம் அப்படின்னு, கிடையாது. உண்மை என்னன்னா நம்ம வேலையை பொறுத்த அளவுக்கு சக்தி சுரக்குது, அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஒரு முக்கியமான செய்தி, இன்று விவேகானந்தரின் பிறந்த நாள் ஜனவரி 12. விவேகானந்தரின் பிறந்த நாள், தேசிய இளைஞர் தினம். இன்று தேசிய இளைஞர் தினம். இன்று அப்படிங்கறத பத்தி சொல்லும் பொழுது இந்த விஷயத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணலாம்னு நினைச்சேன். நாம மூணு வார்த்தையில ஒரு வார்த்தையை தான் தொட்டிருக்கிறோம், புதுயுகத்தை மட்டும்தான் தொட்டிருக்கிறோம். இன்று ரொம்ப அருமையான, எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு அருமையான இனிய நன்னாள். விவேகானந்தர் பிறந்த நாள், தேசிய இளைஞர் தினம், 30வது வயதிலே அடியேன் அடியெடுத்து வைக்கின்றோம். திரும்பி பார்த்தா மலை மலைப்பாக இருக்கிறது, மலையும் இருக்கிறது மலைப்பாய் இருக்கிறது. இங்க திரும்பி பார்த்தா மலை இருக்கு, வாழ்க்கையை திரும்பி பார்த்தா மலைப்பா இருக்கு. 29 ஆண்டுகள் தான் முடிந்திருக்கின்றது. இன்னைக்குதான் 30வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கின்றோம். இதே பூமி பிறந்தது, இதே ஊர் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாலை வேளை, நிச்சயமாக இதே சந்திரன், இதே மலை, இதே ஊர் பிறப்பிற்கு சாட்சியாக இருந்திருக்கின்றது. இதே ஊரும் இதே மலையும் இதே சந்திரனும் இதே நட்சத்திரங்களும் பார்த்திருக்கின்றன. அதேபோல் இந்த புது யுகம் என்கின்ற கனவையும் எனக்கு அளித்ததும் இதே ஊர்தான். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அந்த புது யுகம்ன்ற கனவை மட்டும் கொடுக்காம அந்த கனவை மற்றவர்கள் மேல் திணிக்கின்ற மன அமைப்பை கொடுக்காம, அவர் கனவை கொடுத்தது அதை மற்றவர்கள் மேல் திணிக்கின்ற மன அமைப்பை கொடுக்காமல் தனக்குள்ளேயே பார்க்கின்ற நுட்பத்தை தந்த ஞான பூமி. எல்லாருக்குமே அவங்க பிறந்த ஊர்ல தான் புதுயுகத்தை பத்திய கனவுகளும் கற்பனைகளும் வரும். அதனாலதான் நம்ம எல்லாருமே இந்த பிளாஷ்பேக் கதை வர்ற சினிமாவை ரொம்ப இன்ட்ரெஸ்டா ரசிச்சு பார்ப்போம். ஏன்னா உண்மையில பார்க்கும்பொழுது நம்முடைய பிளாஷ்பேக்கையும் மனசுக்குள்ள அசபோட்டு ஆனந்தப்படுவோம். இந்த பிளாஷ்பேக்கா வர்ற அலியும் அந்த பெரும்பாலானவர்கள் வாழ்க்கை அமைந்த அந்த கிராமப்புறங்கள், கிராமப்புற பள்ளிகளுக்கு செல்லுதல், கிராமப்புற கல்லூரி வாழ்க்கை, இந்த மாதிரியான சம்பவங்கள் வர்ற நாடகங்கள் திரைப்படங்களையெல்லாம் நம்ம ரொம்ப ரசிச்சு பார்ப்போம். உண்மை என்னன்னா அதை பார்க்கும்பொழுது நம்முடைய பிளாஷ்பேக்ல நம்ம என்னவோ அப்படியே ஆழ்ந்து போயிருப்போம். எல்லாருக்குமே அவர்களுடைய ஊர் தான் புதுயுகம்ங்கிற கனவை வாழ்க்கையிலே விதைத்திருக்கும். ஆனா இந்த பூமி எனக்கு புதுயுகம்ங்கிற வாழ்க்கையை கனவை மட்டும் விதைக்காமல் அந்த கனவை நனவாக மாற்றும் நுட்பத்தை தந்தது. அதனால்தான் இதை ஞான பூமி என்று சொல்லுகின்றோம்.
சாமி நேற்று தான் சொல்லிட்டு இருந்தேன், பொதுவா பல பேருக்குல எல்லாருக்குமே பிறந்த ஊரும் அந்த பிறந்த மண் தான் சந்நியாசத்துக்கு பந்தமாக தடையாக மாறும். சந்நியாசத்துக்கு தடையாக இருக்கும் பட்டினத்தரதனாலதான் சொல்றாரு, பிறந்த ஊர்ல இருக்கப்படாதுன்னே சொல்றாரு. பல சன்னியாசிகள் பிறந்த ஊரில் இருக்க மாட்டார்கள். இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி உண்டு, நோபடி இஸ் ப்ராஃபிட் இன் தேர் ஹோம் ஹோம் டவுன், நோபடி இஸ் ப்ராஃபிட் இன் தேர் வில்லேஜ் அப்படின்னு. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் அது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னே சாமி சொல்றேன். பிறந்த ஊர் பிறப்பு அறுத்த ஊராய் மாறியது. இது பிறந்த தலம் அல்ல, பிறப்பருத்த தலம். அது மட்டுமல்லாம இந்த ஊர் பந்தத்திற்கு காரணமாக இல்லாமல் முக்திக்கு காரணமாய் மாறியது. பந்தத்திற்கு காரணமாய் இல்லாமல் முக்திக்கு காரணமாய் மாறியது. ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, நோபடி இஸ் அ ப்ராஃபிட் இன் தேர் ஹோம் டவுன் இன் தேர் வில்லேஜ், சொந்த ஊரில் யாரும் ஞானி இல்லை அப்படின்னு. நான் நினைக்கிறேன் அந்த பழமொழியை மாற்றியாகணும். பிறப்பளித்தது மட்டுமல்லாமல் வளர்த்தது மட்டுமல்லாமல் நாம் பார்த்து வளர்ந்த பையன்தானன்னு நினைக்காம பேசுவதை கேட்பதற்கு பெருங்கூட்டமாய் கூடியிருக்கும் உங்கள் பக்தியும் உங்கள் அன்புமே சான்று அந்த பழமொழி பொய்த்தது.